வாழ்க்கையில பொருளாதாரத்திற்காக எல்லோருமே ஏதேனும் ஒரு வகையில ஜீவனம் செய்யறத பார்க்க முடியுது. ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிறைய ஜாதகங்களை நாம் கண்கூடாகவே பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சிலர்கள் மட்டும், நூற்றிற்கு ஒரு சிலர்கள் மட்டுமே திடீர் என்று எதிர்பாராத வகையில, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருடங்கள் வந்து வேலை எதுவுமே செய்யாம எந்தவித ஜீவனமும் இல்லாமல் இருந்த ஜாதகன் திடீர் என்று பெரும் செல்வந்தராகவும் பெரும் தனவானாகவும் வரக்கூடிய ஒரு ஜாதக அமைவெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால அதை அடிப்படையா வச்சுதான் இந்த வீடியோவை பண்ணோம். ரொம்ப நாள் கடுமையா உழைச்சவங்க இன்னமும் அதே ஸ்டேஜ்ல உழைத்து கொண்டே பெரும் பொருளாதாரம் பெறாத நிலையையும், திடீர் என்று ஒரு ஜாதகன் 10-15 வருஷமா வெட்டியாவே இருந்தவர் திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய செல்வமான சொகுசு பொருள்களை வைத்திருக்கிறார், வாகனங்களை வைத்திருக்கிறார், ஆடம்பர வீடுலாம் கட்டிட்டாருன்னா அது ஏன் எதனால நடக்குது? நார்மலா கடுமையா உழைக்கவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம் ஒன்று. ஸோ எப்படி இந்த மாதிரி வந்து தவறான வழிகளிலோ அல்லது அபயோக நிலைகளிலோ திடீர்னு எந்த தொழிலுமே செய்யாமல் இருந்தால் திடீர்னு தொழில் கிடைச்சது மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்று ஒரு ஈகோ, அவர்களை பார்த்து ஒரு கோபமும் கோபத்தோடு சேர்ந்த ஒரு தன் மீது இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் குறையறத பார்க்க முடியுது ஜாதகனுக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எந்த மாதிரியான கிரகங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் கொடுக்குது அப்படின்னா, கேந்திரங்கள் எப்பொழுதுமே முயற்சிக்கு ஆதிபத்திய கிரகங்கள். 1, 4, 7, 10 இந்த பாவங்கள் தான் கேந்திர பாவங்கள். இந்த கேந்திரங்கள் தான் ஒரு ஜாதகனை இயங்கிக் கொண்டே இருக்க வைக்கக்கூடிய பாவங்கள். முயற்சி செய்துகிட்டே இருக்கணும்னா அந்த கேந்திரங்கள் தான் ஜாதகங்களை உழைத்து கொண்டே இருக்க கடமை பெற்றிருக்கிறான். அது போல ஒரு ஜாதக கடுமையா உழைச்சா வெற்றி கிடைச்சிருப்பான். ரொம்ப காலமா கடுமையா உழைச்சி டெடிகேஷனா இருக்கிறாருப்பா வாழ்க்கையில, ஆனா பெரிய தினமும் வெற்றி இல்லை அப்படின்னா, உழைப்பது எந்த இடத்துல உழைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக ஒரு கணக்கரை எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஹோட்டல்ல கணக்கராக பணிபுரிவதும் கணக்கரையில தான், அதே போல் ஒரு பெரிய அதிகாரி அல்லது பெரிய நிறுவனங்களுக்கு கணக்கரா ஒர்க் பண்றதும் கணக்கரனுடைய ஒர்க் தான். இருவருக்கும் ஒரே அளவு நாலேஜ் தான், ஆனா எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இங்க முயற்சின்றது இருவருமே செய்யக்கூடிய வேலை, இருவருமே ஒரே வேலை தான் செய்யறாங்க. ரெண்டு பேருமே கணக்கு வழக்கு தான் பாக்குறாங்க. இங்கேயும் 1000 கஸ்டமர் வராங்க, அங்கேயும் 1000 கஸ்டமர் வராங்க. ஆனால் எங்கு அதிக ப்ராஃபிட் இருக்கோ அந்த இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சேலரி ஊதியம் அதிகமாகவும், எங்கு ப்ராஃபிட் கம்மியா இருக்கோ அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஊதிய குறைவாக தான் இருக்கும். இருவருடைய முயற்சி ஒண்ணுதான், ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான வேலையை தான் பார்க்க போகிறார்கள், ஒரே மாதிரியான செயல்களை தான் செய்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல யாரு தெரிந்து செய்யறதுனா கோணங்கள், எவரவருடைய ஜாதகத்திலும் அதிர்ஷ்டம், திருப்பம், லாபம், முன்னேற்றம், எதிர்பாராத தலைவரெல்லாம் கொடுக்கணும்னா கோணங்கள் தான் காரணம். 1, 5, 9 இது 1வது பாவத்தை ரெண்டுலயும் விட்டுக்கலாம், 5வது இடமும் 9வது இடமும் தான். இந்த 5வது இடம் 9வது இடம் எவர் ஒருவருக்கு மறைமுகமாக தொடர்பு பெறுகிறதோ, அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய அவயோக கிரகங்களுடைய பாவங்கள், 6, 8, 12வது இடங்கள்ல கெட்டவன் கெட்டிட்டு கிட்டிலும் ராஜயோகன்ற அமைகள்ல 6, 8, 12 கூடிய அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை பெற்று கோல அதிபதியினுடைய தொடர்பை பெறுகிறது. இதுல கோல அதிபதியினுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். உங்க லக்னத்துக்கு 5, 9வது அதிபதியுடைய தொடர்பு, இந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை பெற்று கோல தொடர்பை பெற்று தசை நடந்துச்சுன்னா அவர் மிகப்பெரிய உபசாரம். எப்படி இருக்கும் அவருடைய தொடர்ச்சினா, ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப கஷ்டம்னு கூட இல்ல, எந்த வேலையுமே செய்யாம வெற்றியா இருந்தவர் கூட திடீர் என்று அந்த திசையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. சாதாரணமாக ஒரு தொழிலை தொடங்கி அந்த ஒரு ஷார்டஸ்ட் பீரியட்ல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி, மிகப்பெரிய யோகமும் கிடைச்சி ஜாதக வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான ஜீவனங்களையும் பெற்று வீடு வாகன வசதியோட வசதியா வாழ்றதை பார்க்க முடியுது. அப்ப இதற்கான ஜாதக அமைப்பு வந்து ஒரு ஜாதக கடைசி வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவா முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நல்ல மனிதர் அப்படின்ற அமைப்புக்கு காரணம் அந்த கேந்திரங்கள் தான். அவர் ஒரு அதிர்ஷ்டசாலியாக சமூகத்துல எல்லாருமே உழைக்கிறவங்க தான், எல்லாருமே காலையில எழுந்திருச்சு ஈவினிங் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். 100க்கு 70% பேர், 70% பேர் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்காங்கன்னா இல்ல, அதற்கு காரணம் இந்த கோணாதிபதிகள் சொல்லக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில விபரீத லாபம், விபரீத பண்புகள் அமையும் பொழுது ஜாதகருக்கு செல்வங்கள் திடீரென்று ஏற்பட்டிருந்தது. நம்ம எப்பவுமே இந்த திடீர் செல்வங்களுக்கு என்கரேஜ் பண்றது இல்லை, பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் என்றால், ஒரு கன்சல்டேஷன்ல ஒருவருடைய மிக அதீதமான சந்தேகமே இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷமா வந்து ஒரு 10 வருடமா வந்து கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பெரிதளவு வெற்றிகள் இல்லை, அதே ஊதியம் அதே வேலை அதே மாதிரியே வந்து நேர்மையாக என் வேலைக்கு நேர்மையாக இருக்கிறேன், ஆனா பெரிய அதிர்ஷ்டங்கள் இல்லை,
அருகில் இருந்த ஒருவர் திடீரென்று பெரும் செல்வந்தராக மாறுறத பார்க்க முடியுது. ஒரு பொறுப்பற்ற நபர் சமூகத்துல திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துச்சு, ஏன் எதனால நடக்குது, கடவுள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கொடுத்தா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. தற்கால விஷயங்கள் அதுதான், அனைத்துமே முன்ஜென்ம கர்மாக்கள் தான். போன ஜென்மத்தில் நாம் செய்த விடையை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து தீர்க்கிறோம், அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் இதுதான் மறுக்க முடியாத உண்மை. அதன் அடிப்படையில நீங்க கோலங்கள் எப்பொழுது விபரீதமாக தொடர்பு கொண்டு திசை நடத்துகிறதோ வலுவெற்று அப்பொழுது நீங்கள் அதிர்ஷ்டசாலி. உங்களுடைய ஜாதகம் இந்த திடீர் செல்வம் திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக பெறும். வாழ்க வளமுடன்.